ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பி லிட்டில் இண்டியா போயிட்டுருக்கோம். என்னோட ட்ரெஸ்ஸு ஒன்று நான் தீபாவளிக்கு வாங்கினது வந்து சைஸ் சரியில்லாமல் போச்சு. ஸோ அதை மாற்றணும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். உடனே என் ஹஸ்பண்ட் வந்து ஓகே, நான் வேலைக்கு போகும்போது உன்னை ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. ஸோ இது தீபாவளி சீசன்ன்றதுனால பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் நீங்கள் தீபாவளி விஷஸ் பேனர் பார்க்கலாம் இங்கே ஒன் மந்த் முன்னாடி. ஸோ நான் லிட்டில் இண்டியா வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தீபாவளி டெக்கரேஷன்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த லிட்டில் இண்டியா ஏரியா ஃபுல்லாகவுமே நல்லா டெக்கரேஷன் அழகாக இருக்கும். இன்னும் நைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கூட்டம் ரொம்ப கிடையாது இப்போது வீக் டேஸ்ன்றதுனால. காலை சாப்பிட்லன்றதுனால நாங்கள் இங்கே வந்து சாப்பிட்டோம் கும்பல விலாஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் கிளம்பிட்டாரு. நான் இங்கே வந்து கேம்பல் லேன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே பார்த்திங்கன்னா தீபாவளி பஸார் போட்டிருப்பாங்க. இன்னுமே தீபாவளிக்கு ஒரு 2 மந்த்ஸ் பிஃபோராகவே இங்கே இந்த பஸார் போட்டுருவாங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா தீபாவளி டெக்கரேஷனுக்கான எல்லா ஐட்டம்ஸும் இங்கே கிடைக்கும். வால் ஹேங்கிங்ஸ், குஷன் கவர், ரங்கோலி, தியாஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். லைட்ஸ், இதுக்குள்ளே வந்தாலே உங்களுக்கு எது வாங்குறதுனே உங்களுக்கு புரியாது, அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேண்டன்ஸ், லைட்டிங்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். எல்லா வகையான டெக்கரேஷன் ஐட்டம்ஸும் இங்கே கிடைக்கும். டூரிஸ்ட் நிறைய பேர் இங்கே வந்து பார்ப்பாங்க, சுற்றி பார்ப்பாங்க. இங்கே பாருங்க மேலே ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவுமே மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா டெக்கரேஷன்ஸும் மேலே ஹேங் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபெஸ்டிவல் மூடு கிடைக்கும். இங்கே பாருங்க பட்டாசுலாம் அடுக்கி வச்சுருக்காங்க. இது வந்து ஸ்வீட் ஷாப். இங்கே எல்லா வகையான ஸ்வீட்ஸ், குக்கீஸ் எல்லாமே கிடைக்கும். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக ரெண்டு வால் ஹேங்கிங் தான் அங்கே வாங்கினேன். ஏன்னா நான் என்ன வாங்கணும்னு பிளான் பண்ணி போல. ஸோ ஜஸ்ட்டு சிம்பிளாக தான் வாங்கினேன் ரெண்டு. இது வந்து ஒரு வால் ஹேங்கிங், இதே மாதிரி ரெண்டு பீஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து சாண்டலியர் டைப்பில் இருக்கும். இந்த வால் ஹேங்கிங் வந்து நல்லா பார்க்கறதுக்கே ஷைனிங்காக நல்லா இருந்துச்சு. ஸோ நான் வாங்கியிருக்கேன். நான் அப்புறம் பிரித்து காட்டுறேன் இது எப்படி இருக்கணும். அப்புறம் இது வந்து சின்ன சின்ன குக்கீஸ் பாக்ஸ் இது. இந்த மாதிரி குக்கீஸ்லாம் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு 3 டைப் ஆஃப் குக்கீஸ் வாங்கினேன். இதுதான் நான் சொன்ன இந்த சாண்டலியர் டைப்
வால் ஹேங்கிங் ரொம்ப அழகாக இருந்துச்சு லைட்டிங்கில் பார்க்குறதுக்கு.